அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சுகளுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக்ராஜ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பொதுவா வந்து ஒரு வீடு, ஒரு சின்னதா ஒரு வீடு ஒன்று கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னா, ஒரு வீடு ஒன்று கட்டுறதுதான். அவங்களுக்கு சொந்தமா என்னதான் அப்பா அம்மா வச்சிருந்தாலும் அவங்க தனியாக சம்பாதிச்சு அவங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டும் போது வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் அப்படின்வாங்க. சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் வந்து அதுக்கு நம்ம எடுக்கணுமா அப்படின்னா, த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் வந்து நம்ம அதுக்கு நம்ம அந்த வீடு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் தான் இந்த வீடியோ. ஸோ இது சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா அது டூ வயர் சிஸ்டம்னாங்க, ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல். த்ரீ ஃபேஸ் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். அதாவது த்ரீ ஒயர் சிஸ்டம்லாம் சம்டைம் வந்து ஃபோர் ஒயர் சிஸ்டம் நாங்கள் நியூட்ரலையும் சேர்த்து வச்சுருங்களா. ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னா, அது உங்களுடைய லோடை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ஒன் பிஹெச்கே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் வந்து நான் வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து அங்கே ஃபேனு, ஒரு லைட்டு, ஒரு ரெண்டு ஃபேனு, ரெண்டு ஹாலில் ஒரு ரெண்டு ஃபேனு, கிச்சனில் ஒரு ஃபேனு அண்டு பெட்ரூமில் ஒரு ஃபேனு, ஸோ லைட்டு, இது இல்லாமல் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு. ஸோ இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜு, சின்னதாக வாஷிங் மிஷின், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நெசசரியாக எல்லாரும் யூஸ் பண்ணுற, பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஹோம் அப்ளையன்ஸுக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ், கரெக்டுங்களா. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் நான் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்றபோது, எனக்கு இதுக்கு சிங்கிள் ஃபேஸ் போதுமா த்ரீ ஃபேஸ் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிங்கிள் ஃபேஸே போதும், த்ரீ ஃபேஸ் தேவையில்லை. இந்த சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதை பொறுத்து தீர்மானிக்கணும்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற லோடு, நீங்கள் எவ்வளோ லோடு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான். இல்லை நான் வந்து நிறைய ஏசி யூஸ் பண்ண போகிறேன், மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ண போகிறேன், நான் வந்து எல்லா பெட்ரூமுக்கும் ஏசி போட போகிறேன், ஃபேன் யூஸ் பண்ண போகிறேன், டிவி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிவி யூஸ் பண்ணி அதில் இன்னும் நிறையா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், நிறைய எலக்ட்ரிக்கல் ஹீட்டர்ஸ், ஸோ இது நிறையா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் போகக்கூடாது, த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் தான் போகணும். இது வந்து நம்பர் ஒன்று. ஸோ எதை தீர்மானிக்குது, எதை தீர்மானிக்கணும் அப்படின்னா லோடு. உங்கள் லோடை பொறுத்து தான் நீங்கள் சிங்கிள் ஃபேஸாக யார்ட்டையும் நீங்கள் போய் ஐடியாவே கேட்க தேவையில்லை, உங்கள் வீட்டுக்கு என்ன கனெக்ஷன் போகணும் அப்படின்ட்டு. ஒன்று லோடு, எவ்வளோ லோடு யூஸ் பண்ண போகிறீங்க, அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் த்ரீ ஃபேஸ் போய்க்கலாம். இல்லை கம்மி, நான் சொன்ன மாதிரி வெறும் ஃபேன் அண்டு ஃபேன்ஸ் அண்ட் லைட்ஸ் அதை அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் அண்டு வாஷிங் மிஷின் இதோட நீங்கள் நிறுத்திக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸே போதும். ஏன்னா லோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான லோடு இருக்காது. இது நம்பர் ஒன். ஸோ நம்பர் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் த்ரீ ஃபேஸ் போய்க்கலாம். ஸோ லோடு தான் உங்களுக்கு, லோடு பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸா த்ரீ ஃபேஸா அப்படின்றத வந்து நம்ம தீர்மானிக்கிறோம். ரெண்டாவது நீங்கள் இருக்கிற இடம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை மாதிரி பர்சன் வந்து வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ரொம்ப உள்ள அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலமாக இருக்கும், உள்ளே போயிட்டு வாங்கிடுவோம். அங்கே வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு கொண்டு வந்துருக்க மாட்டாங்க, ஒன்லி சிங்கிள். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் அங்கே போய் நீங்கள் த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் வந்து எனக்கு வேணும்னு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து தனியாக உங்களுக்காக அதுக்கான என்ன சொல்கிறது, லைட் போல்லாம் வச்சு உங்களுக்கு அங்கங்கே வந்து, ஐ மீன் போல் வச்சு உங்களுக்கு வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்து உங்களோட பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்குன்னு தனியாக செலவு பண்ண அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் த்ரீ ஃபேஸ் போகிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி சிங்கிள் ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இருக்கிற இடம், அந்த இடம்னா வந்து அங்கே சிங்கிள் ஃபேஸ் இருக்கா த்ரீ ஃபேஸ் இருக்கா, அதை பொறுத்தும் உங்களுடைய லோடை பொறுத்தும் தான் நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் போகணுமா த்ரீ ஃபேஸ் போகணுமா, உங்கள் வீட்டுக்கு சிங்கிள் ஃபேஸ் போகணுமா த்ரீ ஃபேஸ் போகணுமா அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபைவ் கிலோவாட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5000 வாட்டு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் லோடை யூஸ் பண்ணீங்க, 5000 வாட்டுக்கு மேலே போகிறீங்க, 5 கிலோவாட் கிலோவாட்டுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் த்ரீ ஃபேஸுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த வாட் அப்படின்னும் போது ஒன்றும் கிடையாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி என்ன வாட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அந்த வாட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேன் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு லைட் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு டிவி யூஸ் பண்ண போகிறேன், ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு பின்னாடி இதில் எல்லா வாட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு வாட் ஃபார் 1000 வாட், 2000 வாட் அப்படின்னு வரும். ஸோ அந்த வாட்டை பேஸ் பண்ணி உங்களோட லோடு இதுதான் அப்படின்றத நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நாளைக்கு லோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அப்புறம் திருப்பி நீங்கள் சிங்கிள் ஃபேஸ்லேருந்து த்ரீ ஃபேஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க, நான் இதில் தான் லிமிட் பண்ணிக்க போகிறேன், இது தான் நான் லிமிட் பண்ணிக்க போகிறேன், நான் ரொம்ப வந்து ஆடம்பரமாக இருக்க போகிறதில்ல, நான் இதோட நிறுத்திப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வாட், அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேக் சைடில் இருக்க அந்த வாட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வாட்டு டோட்டலாக உங்களோட கனெக்டர் லோடு எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சிங்கிள் ஃபேஸா த்ரீ ஃபேஸா அப்படின்றத நீங்கள்
போய்க்கலாம். ஸோ அப்போ சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ்ன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம், ஒன்று உங்கள் லோட், இன்னொன்று நீங்கள் இருக்கிற இடம், இந்த ரெண்டை பொறுத்து தான் நீங்கள் தீர்மானிக்கணும். ஸோ இதுக்காக நீங்கள் போய் யாருக்கு யாரோட அட்வைஸும் நீங்கள் கேட்க தேவையில்லை. யாருடைய என்ன சொல்றது ரிலேஷன்ட்ட போயிட்டு நீங்க இது என்ன இது இது பண்ணுமா அது பண்ணுமா இது நல்லது அப்படின்றத நீங்க கேட்கவே தேவையில்லை. நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஃபேஸா த்ரீ ஃபேஸான்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த டெஃபினெட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பில் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் பொருள் ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். பாய். வேற ஏதாவது நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.